த ரூஸ்டர் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஆளும் அரசுக்கு சித்தாந்த போதையளிக்கும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு ராணுவ பள்ளியை தொடங்க இருக்கிறாங்க. இது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இவங்க எப்ப தொடங்க போறாங்க, எப்படி தொடங்க போறாங்க, இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம். ஆர்எஸ்எஸ் தொடர்புடைய காவி அமைப்புகள் எல்லாமே வெளிப்படையா ஆயுத பயிற்சி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இருக்காங்க. இது போதாதுன்னு உத்தரப்பிரதேசத்துல ராணுவ பயிற்சி பள்ளியை தொடங்க போறதா சொல்றாங்க ஆர்எஸ்எஸ். இதுக்காக இந்த அமைப்போட முன்னாள் தலைவர் சர்சங் சலக் ராஜேந்திர சிங் அப்படிங்கிற ராஜு பையாங்கிறவரோட பேர்ல தான் இந்த பள்ளியை தொடங்க போறதா சொல்றாங்க. இது அடுத்த வருஷம் ஏப்ரல் மாதத்துல தொடங்கப்படும்னு தகவலும் வெளியாயிருக்கு. ஆர்எஸ்எஸ் அமைப்போட கல்வி பிரிவான வித்யா பாரதி இந்த ராணுவ பள்ளியை எடுத்து நடத்த போறதா சொல்றாங்க. இந்த ராணுவ பள்ளியில 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சிபிஎஸ்இ பாடத்திட்டம் தான் கற்பிக்கப்படும்னு செய்திகள்லாம் வெளியாயிருக்கு. ஏற்கனவே வித்யா பாரதி நாடெங்கிலும் 20,000-க்கும் மேற்பட்ட பள்ளிகளை நடத்தி வந்துட்டு இருக்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த ராணுவ பள்ளிக்காக முன்னாள் ராணுவ வீரர் சௌதரி ராஜ்பால் சிங்கிறவரு 8 ஏக்கர் நிலம் வந்து கொடுத்திருக்காரு. இப்போ அந்த 8 ஏக்கர் நிலத்துல ஆண்களுக்கான உறைவிட பள்ளி கட்டுமான பணிகள்லாம் நடந்துட்டு இருக்குது. இந்த பள்ளிக்கும் பாஜகவின் பிராந்திய தலைவர் டி கே சர்மா தலைமையில பள்ளி கமிட்டி அமைக்கப்படும். ராணுவ பயிற்சி அளிப்பதோடு மட்டும் இல்லாம பண்பு நலன்களை அளிக்கிறத பத்தியும் இவங்க வந்து கற்பிக்க போறதா வந்து செய்திகள் வெளியாயிருக்கு. ஏற்கனவே மத்திய அரசு ராணுவ பயிற்சி பள்ளியை நடத்தி வந்துட்டு இருக்க நிலையில வலதுசாரி சிந்தனையுள்ள வன்முறை சம்பவங்களை தொடர்ந்து நடத்திட்டு இருக்க ஒரு அமைப்பு ராணுவ பள்ளியை தொடங்குறதுக்கு என்ன ஒரு காரணம் இருக்க முடியும்னு பல பேர் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இது குறித்து உத்தரப்பிரதேசத்தின் முன்னாள் முதல்வர் அகிலேஷ் யாதவ் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இது முழுக்க முழுக்க அரசியல் ஆதாயங்களுக்காக தான் ஆர்எஸ்எஸ் அமைப்பு பண்ணிட்டு இருக்காங்க, இவங்களுக்கு வேற எந்த ஒரு உள்நோக்கமும் கிடையாது, இது மட்டும்தான் சொல்லியிருக்காரு. அப்படியே இந்த ராணுவ பள்ளியில சொல்லி கொடுத்தா கூட அவங்க என்ன சொல்லி கொடுத்துட போறாங்க, கும்பல் வன்முறைகள் எப்படி பண்ணணும், சிறுபான்மையினரை எப்படி தாக்கணும், சமூகத்தோட சமத்துவத்தை எப்படி குலைக்கணுங்கிறத மட்டும்தான் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இது குறித்து முன்னாள் ராணுவ அதிகாரி அசோக் கே மேத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, மதசார்பற்ற அரசியலற்ற தொழில் விழுமியங்களை அடிப்படையாக கொண்ட நமது ஆயுதப்படையின் இயல்பை சீர்குலைக்கும் வகையில தான் இந்த ஆர்எஸ்எஸ் அமைப்பு ராணுவ பயிற்சி பள்ளியை தொடங்க போறாங்க அப்படின்னு தன்னோட கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. மேலும் இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சித்தாந்த அடிப்படையில் ஒற்றை மதத்தை கொண்ட இந்த அமைப்பு மற்ற மதங்களுக்கு எதிரானது மட்டும் இல்லாமல் தலித்களுக்கும் பெண்களுக்கு எதிரான கண்ணோட்டத்தையும் கொண்டதாக தான் இருந்துட்டு இருக்கு. ராணுவத்தோட கண்ணோட்டத்துக்கும் இது எதிராக தான் இருக்கு. ராணுவம்ங்கிறது அரசியலற்றது, குறிப்பா மதசார்பமற்றதுன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம ஒற்றை மதத்தை அடிப்படையாக கொண்ட அரசியலுக்கும் மதவாத போதனைகளுக்கும் இங்கு இடம் இல்லைன்னு விமர்சிச்சு பேசியிருக்காரு. ஆளும் அரசுக்கு சித்தாந்த போதனை அளிக்கும் அமைப்பு ராணுவ பள்ளியை தொடங்க போறாங்க. அரசை எதிர்த்து போராடுறவங்க, விமர்சிக்கிறவங்க, எதிர்ப்பு தெரிவிக்கிறவங்க, மத சிறுபான்மையினர் மற்றும் ஒடுக்கப்பட்டோர் சமூகத்தினர், இவங்க எல்லார் மேலையும் திட்டமிட்டு நடத்தப்படும் வன்முறைகள் எல்லாமே இயல்பாகிட்டு தான் இருக்கு. இந்த நிலையில இந்த ராணுவ பள்ளி கொண்டு வருவதன் மூலமா இந்த வன்முறைகள் எல்லாமே அதிகமாகுமே தவிர இது கொஞ்சம் கூட குறைய போறது இல்லை. பொது சமூகம் இன்னும் விழிச்சுக்கலைன்னா நம்ம சந்திக்க வேண்டிய விளைவுகள் ரொம்ப அதிகமா இருக்குன்னு இவர் சொல்லியிருக்காரு. ஏற்கனவே ஆர்எஸ்எஸ் இயக்கம் பள்ளிக்கூடங்களை நடத்தி வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த மாதிரியான ராணுவ பயிற்சி பள்ளிகளை அளிப்பதன் மூலமா மாணவர்களுக்கு வன்முறைகளை கற்றுக் கொடுக்கிற ஒரு தளமாக அது அமையுங்கிறது பல பேரோட கருத்தா இருக்கு. இதை இயக்க கூடாதுங்கிறது தான் எல்லாரோட கோரிக்கையாகவும் இருக்கு. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணவும். நன்றி, வணக்கம்.